ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அனிதா அக்கா சமையல். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம திருக்க மீன் சொதி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். மலாயில் வந்துட்டு ஈகான் பாரி இல்லமா சொல்லுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் தட்டிட்டு லைக் பண்ணிவிட்டு சேனலுக்குள்ளே வாங்க. இது அனிதா அக்கா சமையல். என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வாங்க நம்ம ஈகான் மசாலாமா செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஈகான் பாரி மசாலாமா செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க, அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். திருக்க மீன் 3 துண்டு, வெங்காயம் 1/2, இஞ்சி 2 இன்ச் அளவு, தக்காளி பழம் 1, பைத்தங்காய் தேவையான அளவு, காலிஃப்ளவர் தேவையான அளவு, பேண்டி 2, ஊசி மிளகாய் சோப்பு கலர் 1, ஊசி மிளகாய் பச்சை கலர் 2, சிராய் 1, கொத்தமல்லி கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க, கருவேப்பிலை 1 கொத்து, பூண்டு 1 பல். இந்த மங்கள் உள்ள பொருட்கள் எல்லாத்தையுமே சின்னதாக வச்சு வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் பால் 1/2 கப். நான் வந்துட்டு ஐஸில் வச்சனால கல்லாக ஆயிடுச்சு, நான் வந்து அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சள் தூள் 1/2 கரண்டி, உப்பு தேவையான அளவு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம ஈகான் பாரி இல்லமா செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காக தான் நான் ஒவ்வொரு வாட்டியும் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் சமைச்சு காமிச்சிட்டு இருக்கேன். என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வாங்க நம்ம ஈகான் மசாலாமா செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. பிறகு இந்த சூடாக ஆகிட்ட பிறகு இந்த மங்கள உள்ள பொருட்களை ஒன்று ஒன்றா போட்டு வதக்கலாம். அதை செய்கிறது எப்படின்னு பாருங்க. எல்லாத்தையும் 1-2-3 நிமிஷத்துக்கு வதக்கிட்ட பிறகு தக்காளி பழம், பைத்தங்காய், காலிஃப்ளவரை போட்டுக்கோங்க. கரண்டி மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு, 1/2 கப் தேங்காய் பால், இதெல்லாத்தையும் ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. அடுப்பு அடல மொல்லமா வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கோங்க. நல்லா கொதிக்க விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நம்ம வச்சிருக்கிற திருக்க மீனை போட்டுக்கலாம். கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு 5-10 நிமிஷத்துக்கு மூடி வைக்கலாம். ஃப்ரெண்ட், 5-10 நிமிஷம் கழிச்சு நம்ம மூடியை திறக்கிறோம். இப்போ கிண்டி விட்டுட்டு உப்பு பார்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கு. இதே போல நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இது அனிதா அக்கா சமையல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலா நம்ம ஈகான் பாரி மசாலாமா செய்யறது அப்படின்னு பார்த்தாச்சு. என்னோட இருந்து பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி. இது அனிதா அக்கா சமையல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு பிளெயின் ரைஸ்ல சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். இதே போல நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இது அனிதா அக்கா சமையல். தேங்க்யூ.